வெல்கம் டு ஜெஸிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் ரோகன் ஜோஷ். இப்போ இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் மட்டன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன், வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 2, பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை 2 பீஸ் எடுத்திருக்கேன், எண்ணெய் 1/4 tbsp எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1 tbsp, மிளகாய்த்தூள் 1 tbsp, மஞ்சள் தூள் 1/2 tbsp, சீரகத்தூள் 1/2 tbsp, கரம் மசாலா 1/4 tbsp, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆனியனை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதோட அத்தன்டிக் ரெசிபியில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் டொமேட்டோ பேஸ்ட்டும் ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிரைட் ரெட் கலர் கிடைக்கும். ஆனால் நான் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சு காமிக்கிறதுனால நார்மல் சில்லி பவுடரை யூஸ் பண்ணுறேன். டொமேட்டோ பேஸ்ட்க்கு பதிலாக தக்காளியை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tbsp சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டனை நான் மஞ்சள் தூளும் லெமனும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேகிறதுக்காக நான் 1/2 cup தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பேனில் செஞ்சு காட்டுறேன். ஆனால் நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 5-6 whistles வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 35 minutes லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிவிட்டேன். மட்டன் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் குக்கரில் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 tbsp சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் நான் 1/2 tbsp சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் 1 tbsp அதிகமாக போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 tsp சேர்த்துக்கிறேன். கடைசியாக சீரகத்தூள் 1/2 tsp சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மட்டன் ரோகன் ஜோஷ் ரெடி ஆகிடுச்சு. இது பாஸ்மதி ரைஸ் கூட நல்ல காம்பினேஷன். நான் வந்து பாஸ்மதி ரைஸில் ஜீரா ரைஸ் செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.